கோகுல்ராஜ் கொலை வழக்கில் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் சுவாதி ஆஜராகியிருந்த நிலையில் அவர் கர்ப்பமாக இருப்பதால் வழக்கு விசாரணை இடைவெளியில் மருத்துவ பரிசோதனைக்கு அவர் அழைத்துச் செல்லப்பட்டிருக்கிறார். கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் சந்திரன் வழங்க கேட்கலாம். சந்திரன், வணக்கம், தகவலை பதிவு பண்ணலாம். வணக்கம் மீனா. கோவிட் கொலை வழக்கில் சிறையில் உள்ள இவர் உள்ளிட்ட உறுதி செய்யும் அதே போல் தண்டனை உறுதி செய்வதெனவும் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. இந்த வழக்கு விசாரணை போது இந்த வழக்கின் முக்கிய சாட்சியான சுவாதி பிழை சாட்சியாக மாறியிருந்தார். ஆனால் 174 பிரிவுகளில் அவருக்கு சாட்சியமும் இல்லை என கூறிவிட்டார். இந்த நிலையில் இந்த நீதிபதிகள் MS ரமேஷ் ஆண்டவங்க அமர்ந்தா விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது காலை சுமார் 10:45 அளவில் சுவாதி நேரில் ஆஜரானார். அதைத் தொடர்ந்து 12:45 வரை விரிவான விசாரணை நடைபெற்றது. பின்னர் நீதிபதிகள் சற்று நேரம் ஓய்வெடுப்பதாக கூறி இறங்கினார். அப்பொழுது 1 மணிக்கு நீதிபதி வந்த பொழுது அவர்களுக்கு அவர் கர்ப்பமாக இருப்பதால் மருத்துவ பரிசோதனை செய்ய வேண்டும் கூறி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் அரசு மருத்துவமனை சென்று அவர் ரத்த அழுத்தம் நார்மலாக உள்ளாரா என அனைத்து சோதனை செய்யப்பட்டு மீண்டும் நீதிமன்ற அறைக்கு அழைத்து வரப்பட்டுள்ளார். அதேனா